Hi friends, welcome to our We Create channel. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற ஜூஸ் ரெசிபி அத்திப்பழம். அத்திப்பழம் dry பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படியே நமக்கு கடைகள்ல வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த அத்திப்பழத்துல ஒரு 6 பீசஸ் எடுத்து நான் முந்தின நாள் நைட்டே ஓவர் நைட் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கறோம். இது கூடவே நான் வந்து காஞ்ச திராட்சை இருக்குலையா அதுவும் எடுத்து கூடவே சேர்த்து ஊற வச்சிக்கிறேன். கருப்பு உலர் திராட்சை அப்படினு கடைகள்ல கேட்டா கிடைக்கும். நான் வீட்லயே ரெடி பண்ண உலர் திராட்சைகள் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் அரைச்சு அதல இருந்து நாம தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அத்திப்பழம் ஜூஸ் வந்து நீங்க தேங்காய் பால்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஏற்கனவே நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த அத்திப்பழங்களையும் கருப்பு திராட்சையும் எடுத்து ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைக்க போறோம். இந்த தண்ணியையும் நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் ஊத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலோட இந்த ஃபைன் பேஸ்டையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே இதில் கருப்பு திராட்சை அத்திப்பழம் அதெல்லாம் சேர்த்துருக்கிறனால இயற்கையாகவே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். நீங்கள் இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். பெண்கள் இந்த ஜூஸை ரெகுலராக குடிச்சிட்டு வர்றது அவங்க உடல்நிலைக்கு ரொம்பவே நல்லது. இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அத்திப்பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் ஒரு மாதிரி டயர்ட் ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இருக்கிற நேரத்துலையும் நீங்கள் இந்த அத்திப்பழம் குடிச்சிட்டு வந்தால் உடல் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த அத்திப்பழம் ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.